கிருபை அறியலாயே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகிறதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. புறப்படுவோம் தேடுவோம் காணாமல் போனவரை.
ക്രിസ്തുവിൻ ഇൻപനാമത്തിൽ ജപം കേളും നല്ല പിതാവേ. ആമേൻ. മലയെന്തും പാരാമല ദൈവന്റെ വാർത്തയെ കേൾപ്പതற்கு ആവലായി വന്നിരിക്കുന്നവങ്ങളോട് കൂടെ ഒരു മുന്നറിയான കാര്യത്തെ മാത്രം சொல்லி நான் இன்றைக்கு முடிக்கிறேன். இந்த கூட்டங்களுக்காக நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் இந்த கூட்டங்களுக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு ஆவியா ஆவியானவரா. கொஞ்சம் விகற்பமான ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல இதனை குறித்த தெளிவான காரியங்கள் ஜனங்களுக்கு விளங்காதபடியினாலே அவர்கள் இழுப்புண்டு போகிற காட்சியை நான் பார்க்கிறபடியினாலே இதற்காக நான் மிகுந்த போராட்டத்தோடு ஜெபித்தேன் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த தலைப்பை ஹேண்டில் பண்ணுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதை நான் அறிந்தபடியினாலே இந்த காரியத்தை உங்கள் மனதிலே தெளிவாக நான் காண்பிக்கும் பொருட்டாக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவருடைய கிரியை குறித்த தெளிவு நிச்சயமாக வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை தேவன் தந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதற்கு ஆதாரமாக இரண்டு வசனங்களை மாத்திரம் முதலாவது நான் வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு நாளைய தினத்திலும் நாளை மறுநாளும் விவரமாக பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை நீங்கள் பார்த்தால் அங்கே தெளிவான சில காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வார்த்தைகள் அடிக்கடி கூட்டங்களிலே உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தைகள் தான் என்றாலும் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தையும் இந்த வார்த்தை விவரிக்க விரும்புகிற காரியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் மிகவும் கொஞ்ச பேரே. நீங்கள் ஒன்று காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை முன்னறியாக சொல்லிவிட்டு இன்றைக்கு கூட்டத்தை நான் முடிக்கிறேன். வேதத்திலே முதல் பக்கத்திலேயே முதல் அதிகாரத்திலேயே ஆவியானவர் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தை உண்டாக்கின காரியத்தை எழுதுகிற ஆண்டவர் வெறுமையும் ஒழுங்குமின்மையுமாய் இருந்த பூமியின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறவளே. ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்று சொல்லவில்லை, நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால்தான் அவருடைய கிரியையை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் முழுவதும் சரியாக தேடி பார்த்தால் அது பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியே என்று ஆவியானவர் தந்தருளின காரியத்தை அங்கே டாக்டர் லூக்கா தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். பவுலும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் அவர்கள் சொன்ன பிரதேசங்களுக்கே மறுபடியும் சொல்லி ஜனங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும், சீஷர்களை திடப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே அவர்கள் ஆசியா மைனர் என்கிற அந்த பகுதிகளிலே சுற்றி மறுபடியும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் போது ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று தடை செய்து நிற்கிற ஒரு ஆழ்த்தத்துவம் மிகுந்த ஒரு ஆண்டவரை வேதம் அடையாளம் காட்டி கொடுக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலேயும் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள், அதனால் வேகமாக சொல்லி நான் இன்றைய முன்னுரையோடு கூட முடிக்க விரும்புகிறேன். அந்த அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலும் பரிசுத்தாவினிடத்தில் நீ ஏன் பொய் சொன்னாய், ஏதோ ஒரு சக்தியிடத்திலே இல்லை. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி ஒரு மின்சாரம் என்பது ஒரு சக்தி.
இந்த சக்தி இடத்துல போய் நான் பொய் சொல்ல முடியாது. அதிலே நான் தொட்டு பார்த்தா நான் சாகலாம், அதான் செய்யலாம். ஆனால் நான் இடத்துல போய் பொய் சொல்ல முடியாது. ஆனால் பேதுரு அழகாக தெளிவாக அனன்யாவை பார்த்தும் சப்பீராவை பார்த்தும் பரிசுத்தாவின் இடத்துல ஏன் பொய் சொன்னாய், நீ தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்று சொல்லி தெளிவாக ஆள் தத்துவத்தை வேதம் நமக்கு அழகாக விளங்க பண்ணுகிறது. இயேசுவும் தன் மேல இருந்த அந்த காரியத்தை பேசும்போது ஏசாயா 61 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருந்து 3 வசனம் வரை இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து வாசித்தார் என்று சொல்லுகிற இடத்திலும் கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்க, கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறது என்று எழுதவில்லை, மாறாக ஆவியானவர் இருக்கிறார் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். தமிழ் வேதாமத்துக்காக நான் அநேக நேரங்களில் ஆண்டவரை தோஸ்தரித்தது வழக்கம். நமக்கு விளங்க முடிய ஆங்கிலத்தில் எவ்வளவு தெளிவாக தெரியாது, ஆனால் தமிழ் படிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த தேவ ஆவியினால நிறைந்த மக்கள் மொழிபெயர்த்து தந்ததினால அது தெளிவாக ஆவியானவர் என்கிற வார்த்தையை அழகாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆகையினால் தான் ஆண்டவர் அங்கே ஆங்காங்கே எழுதும் போதெல்லாம் தேவாவியிடத்திலே பொய் சொல்வதை குறித்தோ அல்லது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியத்தை குறித்தோ தெளிவாக ஒரு ஆள் தத்துவம் உடையவரை ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறார். நன்றாய் கவனிங்கள். அப்போ ஐயா பரிசுத்தாவின் நிறைவு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, பேதுரு பயவினாலே நிறைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது, பவுல் நிறைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் எங்களுக்கு விளங்கவில்லையே என்று நீங்கள் ஒரு கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறபடினால ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய ஆவி அளவில்லாமல் தந்திருக்கிறார் என்று. வாட் டஸ் இட் மீன், இதனுடைய அர்த்தம் என்னையா, ஏதோ 4 கிலோ 5 கிலோ மாதிரி ஆவியானவர் கொடுக்கப்படுவாரா? அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஏதோ கிலோ கணக்கில் ஆவியானவர், என் மேல நிறைய அபிஷேகம் இருக்கு, உன் மேல குறைய அபிஷேகம் இருக்குலாம் சொல்றாங்களே. ஹலோ, நல்லா கவனிங்க, என் மேல பயங்கரமான அபிஷேகம் இருக்கு, உன் மேல இல்லடா அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சரிதானா? இதெல்லாம் சரிதானா? அப்ப ஆவியானவர் என்கிட்ட வரும்போது 2 கிலோ பிள்ளை மாதிரியும், வெஸ்லி கிட்ட போகும்போது 20 கிலோ பிள்ளை மாதிரியும், அல்ஃபிரட்ட போகும்போது 40 கிலோ பிள்ளை மாதிரியும் போயிடுறாரா? என்னையா இது, இதெல்லாம் என்னையா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீர் சும்மாவே குழப்பவாதின்னு பேர் உமக்கு, இன்னும் குழப்பம் வந்திருக்கிறீரா? வாட் டஸ் இட் மீன்? பேதுரு பாவியில நிறைந்தான் இருக்குது, ஆவியில நிறைறதுனா என்னதையா? பவுல் ஆவியில நிறைந்தான் இருக்குது, என்னையா? என்ன சொல்லுது வேதம்? ஆழ்த்தத்துவம் உள்ளவர் ஒரு பக்கம் சொல்லுது, இன்னொரு பக்கம் ஆவி என்னமோ கிலோ கணக்கில் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுதுயா? என்னையா, எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதனால தான் அங்கே 1 ராஜாக்கள்ல ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் இதை கொஞ்சம் வேகமாக சொல்லிவிடுகிறேன், நாளைக்கு விளக்கமாக பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, மிகாயா என்கிற தீர்க்கதரிசி அழைத்து அவன் சிதேக்கியாவை குறித்து பேசும்போது அவன் கேட்கிறான், எந்த பக்கமா ஆவி வந்தது? ஓ, பக்கத்துல உங்க கையை பிடிச்சுங்க, ஆவியானவர் வேற, ஆவி வேற. பொய்யின் ஆவி அவன் வாயில வந்துட்டுப்பா அப்படின்னு சொன்னா அவன் கேக்குறான், எந்த பக்கமா ஆவி வந்துச்சுன்னா கேக்குறான், வந்தார்னு கேட்க முடியாது. அந்த அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மகனை இயேசுவிடத்துல கொண்டு வந்த ஒரு பிள்ளையை கொண்டு வந்து சொல்லுவ, இந்த ஆவி இவனை அலக்கழிக்குது, நொர தள்ள பண்ணுது. ஓஹோ, பக்கத்துல சொல்லுங்க, ஆவி வந்ததுன்னா அலக்கழிக்கும். ஆவியானவர் வந்தா கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் மைமில கொடை விட்டுட்டு தட்டிட்டு பிடிச்சிக்கங்க. நல்ல ஆவி வந்து அலக்கழிக்கும், ஆவியானவர் இருந்தா விடுதலையாகும். அதனாலதான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எதுல இருந்தா விடுதலைங்கிறத கொஞ்சம் விவரமா பேசுறதுக்கு ரொம்ப ஆசை. எதுல எல்லாம் நமக்கு விடுதலை வேணும் என்று சொல்லுகிற காரியத்தை பேசுவதற்கு வார்த்தை. ஆகையினால ஆவியானவர் தரும் விடுதலையை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். கூடவே ஆவியானவருடைய அடுத்த வேலை என்னை மறுரூபப்படுத்துகிற ஒரு பெரிய வேலை. ஹல்லேலூயா! என்னை மறுரூபமாக்குவதற்கு ஆண்டவர் தன்
தன்னை என்னை பிள்ளையாக்கினார் என்று. முதல்ல பிள்ளையாக்கினாரு, அதற்கு பிறகு அழைத்தாரு, அதற்கு பிறகு மறுரூபமாக்கினார் என்று தம்பி வெஸ்லி ஒரு பாடல்ல அழகாக தேவனை தெளிவான புரிந்து கொள்ளுதலோடு எழுதியிருக்கிறார். என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திடும். இந்நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்னை விடுதலை ஆக்கின மாத்திரம் போதாது, என்னை மறுரூபப்படுத்த வாஞ்சிக்கிற அந்த ஆவியானுடைய கிரியையும் ஆவியின் கிரியையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You must be very clear on that, then only you will understand what is the ministry of the Spirit of the Lord. தேவ ஆவியானுடைய ஊழியம் எனக்குள்ளே என்ன, என் மூலம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ ஜனங்களே, நான் உங்களுக்கு இந்த காரியங்களை விளக்கமாக பேச விரும்புகிறேன். பொல்லான ஆவி சவுலிடத்துல வந்தது, வந்தான் அல்ல வந்தார் அல்ல, நல்ல கவனிங்க, வந்தான்னு அது கொஞ்சம் மதிப்பு குறைச்சு போடல, மதிப்போட வந்தார்னும் போடல. அந்த பொல்லாத ஆவி வந்ததுன்னா விடுதலைக்கு முன்னால வந்து நின்று பாட்டு பாடுறவரையும் குத்தத்தான் சொல்லும். அதே பொல்லாத ஆவி தீர்க்க தரிசனமும் சொல்லிச்சு, அங்க சொல்லி இருக்குது. பொல்லாத ஆவி மேலே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்பந்தான் இவன் பாட வேண்டியது. இனி சண்டை பண்ற தீர்க்க தரிசனம் சரியானது இல்லப்பா, சரியானது இல்லப்பா. ஆமா ஆமா ஆமா, ரெண்டு வார்த்தை நாளைக்கு வேதத்துல இருந்து காண்பித்து கொடுக்க விரும்புறேன். அந்த சவுலுடைய மேல வந்த அந்த பொல்லாத ஆவி வந்த போதும் அவன் தீர்க்க தரிசனம்னா, சாமுவேல் இடத்துல போனா அப்ப தேவனுடைய ஆவின் அப்பவும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இதெல்லாம் என்ன பிரதர், இதெல்லாம் அப்போ இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாம் எந்த ஆவியில் சொல்கிறாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமோ? ஆமாங்க, பக்கத்தில் வந்துங்க, உங்களுக்கு ஆவி வேணுமா, ஆவியானவர் வேணுமா? காலையில் ஒரு ஊழியக்காரரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் திருப்பத்தூரில் ஆவியா ஆவியானவரா அப்படின்னு பேச போகிறேன்னு சொன்ன அவர் சொன்னார், ஜெபக்குமார் முதல்ல, அதாவது 1969 நான் ஒரு சர்ச்சில் பிரசங்க பண்ணும்போது அந்த ஆள் சொன்னார், எனக்கு பரிசுத்த ஆவி தான் முக்கியம், பரிசுத்த ஆவி இல்லை. அவர் என்ன சொன்னார், உடனே இவர் சொன்னாராம், ஆமாம் பரிசுத்த ஆவி, அது பிரித்து சொன்னால் அப்படி சொல்லணும், கொஞ்சம் சேர்த்து சொன்னால் பரிசுத்தாவி. அவர் சொன்னார், அந்த தாவி இருக்குது அதான் பிடிக்க மாட்டேங்க. ஓஹோ, பக்கத்தில் இருக்குங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வேணுமா, பரிசுத்தாவி வேணுமா? தாவறது, நாளைக்கு அந்த தாவறது தவறது எல்லாத்தையும் பேசலாம். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை விடுதலையின் ஆண்டவர் விடுதலையோடு கூட என்னை மறுரூபமாக்குவது தான் அவருடைய முதலாவது வேலை. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அது வரும்போது அல்ல, சத்திய ஆகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஏனென்றால் நான் பிதாவின் இடத்துல போய் உங்களோடு சதா காலம் இருக்கிற வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் மூலம் கிரியை நடப்பிக்கிற அந்த ஆவியானவரை பெற்ற ஒரு அனுபவத்துக்கு நேராக இந்த 3 நாள் கூட்டங்கள் உங்களை நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அதற்கு கிரியை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். ஒரு முன்னுரை மாத்திரம் பேசியிருக்கிறேன். ஐ ஃபீல் தட் ஐ ஷுட் ஸ்டாப் ஹியர். ஒரு கையில் கொடை இருந்தாலும் அடுத்த கை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்கும்படியாக, எங்களுக்குள்ள சரியான ஒரு விடுதலை, சரியான ஒரு மறுரூபமாம், சரியான கிரியைகள் ஊழியங்கள் அநேகம்
வரங்கள் அநேகம். அந்த ஆவியானவரை குறித்த தெளிவோடு கூட, அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்த ஒரு வாழ்க்கை, அந்த ஆவியானவரை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை, அந்த ஆவியானவர் ஆட்கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் மிகுந்த பிரயாசப்பட்டு உடைய பிள்ளைகள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் நீங்கள் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். கண்களை திறக்கும்படியாக கர்த்தருடைய கிருபை இந்த ராத்திரியில் அவர்களுக்கு போடப்பட்டிருக்க இந்த சின்ன விதை கூட முளைத்தெளிம்பி ஒரு தெளிவுக்கு நேராக வழி நடத்தும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில மழை என்றும் பாராமல் சிறு பிள்ளைகளை கூட கையில வைத்துக் கொண்டு நிற்கிற இந்த அன்பு ஜனத்துக்காக தேவரீர் தயவு பாராட்டி வரும் 2 நாட்கள் நாங்கள் அதிகமாக வசனங்களை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர முடியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்த சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், அதை செய்து முடிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.